ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சிவகார்த்திகனுடைய அமரன் இந்த டைம்ல இந்த தருணத்துல சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் தேவையா? சிவகார்த்திகேயனே ஒரு பெரிய மன வருத்தம் என்னன்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஆகணும். ஆக்ஷன் ஹீரோ தான் நமக்கு சரியான இது. எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து இந்த ஆபரேஷனுக்கு எவனோ முகத்தை மூடாத ராஜகுமார் பெரிய சாமிக்கு தெரியும், அவருடைய நண்பர் சிவகார்த்திகேயனுக்கு தெரியும். முதல் பட இயக்குனருக்கு உள்ள ஒரு பெரிய சிக்கல் அதுதாங்க. அது படம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஒன்று, நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னீங்கன்னா ஹீரோ டேட் வாங்கினு வாங்கணுங்க. ஹீரோ கிட்ட கதை சொன்னீங்கன்னா ப்ரொடியூசர் பிடிச்சிட்டு வாங்கணுங்க. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாறு திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போது சிவகார்த்திகேயனுடைய அமரன் டைட்டில் டீசர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பேர் நல்லா இருக்குது, எல்லாம் கரெக்டு. ஒரு ஆர்மி ஆஃபீஸருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்தால் கூட இந்த டைமில் இந்த தருணத்தில் சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் தேவையா? ஏன்னா அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக தெரிகிறாரு வந்துட்டு. அது முகத்தை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப நம்ம வீட்டு பல்ல மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்த மனிதர் வந்துட்டு ரொம்ப ரக்கடாக தெரியும் போது வந்துட்டு அது எல்லாராலையும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க இது இந்த படம் இந்த தருணத்தில் தேவையில்லை அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் வந்து இந்த தருணத்தில் தேவையான இந்த மாதத்தில் இந்த இதில் தேவையா, இல்லை இந்த வயசுக்கு அவர் தேவை, இந்த வயசுக்கு இந்த படம் அவர் தேவையா, இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கலாம், ஏன் இப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல, அப்படி தான் கேட்குறாங்க நிறைய பேர். நீங்கள் நான் கூட இடையில சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும், அது நெகட்டிவ்னா என்ன ஒன்று இல்லை, வந்து இந்த மாதிரியான ஒரு டஃப்பான கேரக்டர் இவர் ஏன் இப்போ எடுத்திருக்காரு, ஓ இதனுடைய அர்த்தம் இதுதான்ங்களா? இது நம்ம வந்து வெறும் இப்போ வந்து அந்த டைட்டில் டீசரை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ண முடியாது. இன்னும் வந்து அதனுடைய கதை பின்னணி மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய ஒரு பயோபிக்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வேற என்ன அந்த விஷயம் அந்த கதையில் பண்ண போகிறாங்க, இதன் பிறகு இருக்கிற அப்டேட் இருக்குதுங்க. டீசர் இருக்குது, ஃபர்ஸ்ட் லுக் இருக்குது, கிளிம்ஸ் வீடியோ இருக்குது, குறிப்பாக ட்ரெய்லர் இருக்குது. ட்ரெய்லர் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு படத்தினுடைய ரிலீஸுக்கு ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஏறக்குறைய நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நம்ம கணிச்சிடலாம். ஒரு படத்தினுடைய கதையே யூகிக்கக்கூடிய இது வந்து பெரும்பாலான ட்ரெய்லராக தான் இருக்கும். அதுதான் சில பேர் ரொம்ப இதுவாக கட் பண்ணுவாங்க. சிவகார்த்திகேயன் மீதான இந்த இது வந்து சொன்ன மாதிரி ஒரு மேஜர் ரோல் பண்ணுறீங்க, அந்த மேஜர் ரோலுக்கான வயசு இதுதானா, உங்கள் முகம் வந்து அந்தளவுக்கு ரகடாக இல்லையே அப்படின்ற மாதிரி உங்கள் கேள்வி ரைட்டு. இதே முகுந்த் வரதராஜனுடைய ஒரு பயோபிக் அப்படின்னா அவர் ஒரு இளம் வயசில் தான் வந்து இறந்துவிட்டு ஒரு 40 வயசில் தான் இறந்துருக்கார் வந்து. அப்படின்போது இந்த கேரக்டர் ஓகே தானே எனக்கு தெரிஞ்சு. ரெண்டாவது என்னென்னா, நம்ம வெறும் இந்த ஒரு டைட்டில் டீசரை வச்சு எதையுமே முடிவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம். சரி, சிவகார்த்திகேயன் எவ்வளோ காலம் தான் வந்து ஒரு நவீன பாக்கியராஜாவே இருப்பார் வந்து. அவருக்கு அப்படி தானே, ஒரு திருச்சியில் வந்து ஒரு கல்லூரியில் படித்தவர், அப்புறம் வந்து ஒரு விஜய் தொலைக்காட்சியில் ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அப்புறம் ஆங்கராக இருந்து அப்புறம் மெரினான்ற ஒரு படத்தில் அறிமுகமாகி மெரினாவுக்கு படத்தில் மனம் கொடுத்தி பறவை அது இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் வந்து அவரை வந்து தொடர்ச்சியாக எழுந்தது என்னென்னா, இவர் ஒரு நவீன பாக்கியராஜ். 80 காலகட்டங்களில் பாக்கியராஜ் எப்படி பண்ணுவாரோ அதை தான் இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அது கூட முதல்ல ஆரம்பத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சந்தானத்துக்கும் போட்டி, அப்புறம் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி போட்டின்ற அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயனே ஒரு பெரிய மன வருத்தம் என்னென்னா, நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆகணும். ஆக்ஷன் ஹீரோ தான் நமக்கு சரியான இது. எல்லா ஹீரோக்களுக்கும் வந்து இன்றைக்கி என்ன தான் விதவிதமான கேரக்டர் பண்ணாலும் உலகத்தில் உள்ள ஹீரோக்களுக்கு ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதுதான் SK 23 முருகதாஸ் இயக்கக்கூடிய படமாக இருக்கும். அது பூஜை நடந்தது, அந்த ஃபோட்டோலாம் வைரல் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டீசரை பார்க்கும்பொழுது இது அமரன் படத்தோட டீசர், இதுலேயே ஆக்ஷன் ஹீரோவாக இறங்கிட்டார் உள்ள அப்படின்றது வந்து எனக்கு தெரிய வருது. எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால், ஏன்னா நம்ம இதை பார்த்துட்டு கடந்து போயிட முடியாது. ஏன்னா இந்த படம் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில். கமலஹாசன் தயாரிக்கிற படம் அப்படின்பொழுது கமலஹாசனுடைய சினிமா அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது சிவகார்த்திகேயன் வயசாக கூட இருக்காது. ஒரு கதை சூஸ் பண்ணுறாரு, அதில் வந்து உள்ள இறங்கி வேலை பார்த்துருக்காரு. இந்த படம் நல்லா வரணும், ஏதோ ஹீரோ டேட் கிடச்சிது அதுக்காக படம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் உள்ள நபர்லாம் கிடையாது கமலஹாசன். கமலஹாசன் கேட்டார்னா எந்த ஹீரோ வேணாலும் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ இந்த படம் எது முழுமையாக பேசும்போது சிவகார்த்திகேயன் உண்மையாகவே கனெக்ட் ஆக ஆகுவாரா
அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் வர அப்டேட்டை வச்சு முழு படம் வரும்பொழுது தான் தெரிய வரும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க கமல் அவர்கள் வந்துட்டு ஹீரோவுக்காக படம் பண்ணுற மாதிரியான ஒரு மனிதர் இல்லை அப்படின்னு. ஆனால் சமீப காலமாக கமல் வந்துட்டு பரவாயில்ல, விக்ரம் வெற்றிக்கு அப்புறமே அதிகமாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்துட்டு கமல் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சரி ஒரு நல்ல சேலபிளான ஒரு ஹீரோ நம்ம கிடைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன மார்க்கெட்டோ அவருக்கு என்ன கதையோ அதை வச்சு கூட பண்ணிக்கிட்டோம், நாம் வந்துட்டு அதில் பெருசாக வந்துட்டு கருத்து சொல்ல வேணாங்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு சில தோணுதல்னு வைங்களேன். குறிப்பாக வந்துட்டு இப்போ இந்த லியோ படத்தை கூட நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டின மாதிரி வந்துட்டு கமல் சார் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா இதே மாதிரியான ஒரு நிலையில் அந்த படம் வந்திருக்கும் அப்படின்னும் போது கலவையான விமர்சனம் கூட வந்துட்டு அந்த அந்த நரபலி கான்செப்டெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கமல் தயாரிப்பில் இப்படி ஒரு படமாக இருந்தால் நம்ம நினச்சிருப்போம். ஒரு சமயம் அந்த மாதிரியான ஒரு நிலையாக கூட இந்த அமரன் படத்துக்கு நடந்திருக்கலாம்ல. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ பண்ணுங்கள், இயக்குநருடைய மொதல் படம் ஹிட்டு நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கன்ற மாதிரி கூட விட்டுட்டுருக்கலாம்ல. இல்லை இப்படி ஒன்று நான் நினச்சது உண்டு, லியோ படத்தை கமல் தான் தயாரிக்கிற மாதிரியான ஒரு பேச்செலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லலித் தயாரித்தார், அப்புறம் அது விமர்சனம் வந்தது. ரைட், ஓகே, கமல் தயாரிச்சிருந்தா இப்படி தான் வந்திருந்தா அது அவர் மேலே விமர்சனம் வந்திருக்குமேன்னு இப்படி நினச்சி பாருங்கள். லியோவுக்கு முன்னாடி விக்ரம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதில் கமல் இல்லாமல் வேறு ஒரு நடிகர் இருந்திருந்தால் அந்த படம் வேறு மாதிரி கூட மாறி இருக்கலாம் இல்லைங்களா. கமலுடைய அந்த அனுபவம் அம்மாவும் நீயே அப்பாவும் நானேன்னு களத்தூர் கண்ணம்மாவில் தொடங்கிய அந்த பயணம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கும். சினிமா கலைஞானி உண்மையே வந்து சினிமா டெக்னாலஜி இந்த இப்போ வந்து இந்த வளர்ந்துருக்குங்களா, இது இல்லாத காலகட்டங்கள்லேயே அது வந்து அதை இது இப்படிலாம் வரப்போதுங்கன்னு சொன்ன ஒரு நபர் தான் அவர். அப்போ விக்ரம் மாதிரியான ஒரு ஒரு கதையை வந்து பண்ணும்பொழுது அவருடைய இன்புட் ஒரு படத்தினுடைய முதல் பாதி முழுக்க பகத் பாசில் தான் ஹீரோ. அந்த ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஒத்துக்கணும் இல்லைங்களா. அப்போ கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருக்காரு கமல், இன்வால்வ் ஆகியிருக்காரு. லியோவில் அப்படி வந்து விஜய் எதையும் குறுக்கீடு இல்லை, இல்லைன்னா வந்து ஒருவேளை லியோ கமல் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு டிஸ்கஷனில் உட்காருவாங்க. உட்கார்ந்தப்போ என்னென்னலாம் அது டேமேஜ் இருக்கோ அதில் ரிப்பேர் பண்ணியிருப்பார். குறிப்பாக நாம் சொல்கிறீங்களா இந்த லாஜிக், இந்த நரபலி இந்த மாதிரியான விஷயம் நமக்கே தெரியும் போது கமலஹாசனுக்கு அறியாங்க இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கிறிஸ்துவ மதத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் ஒரு தப்பான கான்செப்ட். ரெண்டாவது வந்து நம்ம வந்து நம் இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் சென்டிமெண்ட்லேயும் எமோஷன்லேயும் ஊர்னவங்க ஒரு அப்பாவே கொண்டு போய் மகனை வந்து நரபலி கொடுக்கறதுலாம் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க, தூக்கி போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். லியோ பெரிய படமாக கூட மாறிடலாம், அந்த விஷயம் எனக்கு அமரனில் நடந்திருக்குன்னு தோணுது. சார், அப்படி பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் ரீதியாக பேக்டாக பக்காவாக இருக்குன்னே வச்சுக்கோமே, கமல் சாரனுடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குன்னே வச்சுக்கிட்டா கூட, ராஜ்குமார் பெரியசாமியுடைய முதல் படம் ரங்கூன் படத்தில் வந்துட்டு கதையிலிருந்து எல்லாமே சூப்பர், ஆனால் எல்லாருமே விமர்சனம் வச்சது ஒன்றே ஒன்று தான், இந்த படத்துக்கு கௌதம் கார்த்திக் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த படம் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு நிலை, ஏன்னா அவர் வந்துட்டு இந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்தலை அப்படின்னு. ராஜ்குமார் பெரியசாமி ஆரம்பத்துலேருந்தே ஒரு தவறு பண்ணுறாரு, என்ன அப்படின்னா வந்துட்டு கதையை சூப்பராக எழுதிடுறாரு ஆனால் ஏதோ ஒரு நிலையில் வந்துட்டு இவங்க தான் ஹீரோன்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரா இல்லை வந்ததுனால அவங்கள வச்சு பண்ணுறாரான்னு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு சிவகார்த்திகேயன் டேட் கொடுத்துறாருங்கிறதுனால இது ஒரு எக்ஸ்ட்ராடினரான கதையாக இருக்கலாம், ஆனால் இந்த கதைக்கு சிவகார்த்திகேயன் பொருந்துவாரா பொருந்த மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை இல்லாமல் முதல் படத்தில் பண்ண அதே தப்பை இந்த படத்தில் பண்ணியிருப்பாரோ. நீங்கள் கேட்குறது ரைட், உண்மையிலே வந்து ரங்குன் படம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போய் பார்த்த படம் தான் வந்து பார்த்தோன்னே என்னங்க கௌதம் கார்த்திகை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஒன்று. அந்த படத்துக்கு பெரிய மைனஸ் கௌதம் கார்த்திகை தான், அது கௌதம் கார்த்திகை மனசாட்சி கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் ராஜ்குமார் பெரியசாமி சம்மந்தமாக ஒருத்தர் சொன்னது, அந்த முதல் பட டைரக்டருக்கு முதல் பட வாய்ப்பு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும், அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா வந்து வெறும் எழுத்தையும் மூளையும் நம்பி கோடிகளில் முதலீடு பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வரணும். அப்போ அந்த ப்ரொடியூசரை ரெடி பண்ணதே கௌதம் கார்த்திக் தானா அப்படின்போது வேறு என்ன பண்ணியாகட்டும், இவரை தான் வச்சு பண்ணியாகணும் காழ்ச்சிட்டு நம்மளை நம்மளை ஒரு ஹீரோ ரைட் ஓகேன்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க வந்து. ஏன்னா ஒரு அவாலா பின்னணியில் ஒரு கதை, ஒரு பர்மாவுடைய ஒரு வரலாறு போகிற பக்கில், அதான் பர்மாவுடைய தலைநகர் தான் ரங்குன், அதில் போகிற பக்கில் ஒரு மெசேஜ் சொன்னது உண்மையிலே ஒரு சிறப்பான படம் வந்து. இந்த டைரக்டருக்கு ஏன் அடுத்த படம் கிடைக்கல அப்படின்னு கூட நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயனை வச்சு இப்படி வந்து குருவி தரலில் பணங்காய் வச்சுருக்காங்களோ அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக ராஜ்குமார் பெரியசாமி, நெல்சன் திலீப்குமார், சிவகார்த்திகேயன் மூணு பேரும் வந்து ஃப்ரெண்டு, அதே விஜய் தொலைக்காட்சியில் வேலை பார்த்தவங்க தான் வந்து. ஆக்சுவலாக ராஜ்குமார் பெரியசாமி கிட்ட இவர் சிவகார்த்திகேயன் ஒரு தடவை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், பிரதர் எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசை, யார் நமக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னொன்னே அவர் தான் ஏஆர் முருகதாஸ் பெயரை சஜஸ்ட் பண்ணுறார், இவரை வச்சு பண்ணுங்க அப்படின்னு. அப்போ முருகதாஸ் தர்பார் பண்ணிவிட்டு பெரிய டவுனில் அதிபாதாளத்தில் இருக்கார், ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு அவங்களால இட்டு கொடுக்க முடியல. நீங்கள் யார் இங்கே சினிமாவில் வந்து இட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் வேறு யாராவது வச்சு படம் பண்ணி இட்டு கொடுக்கலனா கூட பரவாயில்ல, ரஜினின்ற ஒரு பெரிய இது வச்சு தர்பான்னு அவ்வளோ பெரிய படம், பெரிய எதிர்பார்ப்பு, அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆனதுக்கு ஒட்டு மொத்தமாக முருகதாஸ் மேலே. நீங்கள் இதுக்கு முன்னாடி கத்தி பண்ணியிருக்கலாம், தீனா பண்ணியிருக்கலாம், கஜினி பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் காலி. ஏன்னா ஏறக்குறைய ஒரு சிம்பனி குரங்கை வச்சு ஒரு படம்
பண்ணி அப்படின்னு நிற்குது. அந்த அளவுக்கு ஆகிட்டாரு. இப்போ இவர் ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்திகேயன் சொன்ன இவருக்கு ஜெர்க்காவது, ஏன் என்னங்க அப்படின்னு, என்னங்க உண்மையாக உங்களை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக ஆக்ஷன் ஹீரோவாக காட்டக்கூடிய ஒரு இது வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச முருகதாஸ் கிட்ட தான் இருக்குது. ராஜ்குமார் பெரியசாமி இப்படி ஆணித்தரமாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, துப்பாக்கி படத்தினுடைய இன்னொரு யூனிட்டை டைரக்ட் பண்ணிட்டு இருந்து ராஜ்குமார் பெரியசாமி தான் அங்கேருந்து கவனிக்கிறார், இதில் வராரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ராஜ்குமார் பெரியசாமி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கமலஹாசன் ரஜினி எப்படி வந்து ஓடுற குதிரை மேலே தான் அவர் வந்து பயணம் பண்ணுவார். ஒரு சேஃப்டியான இன்றைக்கி யார் லைம்லைட்டில் பெரிய டைரக்டராக இருக்காங்க, யார் பேசப்படக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்காங்க, அவங்கள கூட ரஜினி படம் பண்ணிடுவார். நீங்கள் கே எஸ் ரவிக்குமார்லேருந்து ஆரம்பித்து பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். நெல்சன் வரைக்குமே நம்ம அப்படிதான், நெல்சன் வரைக்குமே வந்து இப்போ லோகேஷ் வரைக்கும் அதுதான். லோகேஷுக்கே லியோ உண்மையிலே ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ணி இந்த படமாக மாறியிருந்தேன்னா வேட்டையினை ஓரம் கட்டி வச்சுட்டு இதை தலைவர் 171 ஆரம்பிச்சுட்டு இருப்பார் ரஜினி. அப்படி ஒரு கரெக்டான ஒரு நம்பர். இப்படியே கமலஹாசனுக்குள்ளே வரும்பொழுது எந்த ஹீரோவை வச்சு நம்ம படம் எடுத்தால் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், யாருக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது, யாருக்கு குழந்தைங்களுக்கான ஆடியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஒரு விஜய்கிட்ட ஒரு கால் ஷீட் கேட்டுக்கிட்டு இருந்தார் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு, நேரடியாக கேட்கலனாலும் நேரடியாக கேட்க மாட்டாங்க, கொடுக்குற மாதிரி. ஏன்னா இவரும் கேட்டுக்கிட்டு இருந்தார், சிவாஜி ப்ரொடக்ஷன்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அஜித்துக்கு அவர் கேட்டாரா என்னன்னு தெரியல, அஜித்துக்கும் அவருக்கும் ஆகாது. இப்போது சிவகார்த்திகேயன் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் விங்குக்குள்ளே ஈஸியாக வந்துட்டார். ஓகே, இவரை வச்சு ஒரு படம் பண்ணுவோம். சம்பளம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கோடி தான் பேசியிருக்காங்க. அவர் மார்க்கெட் வேல்யூட ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்னாலே ஓகே அப்படின்ட்டு. நீங்கள் எஸ்டிஆர் பாட்டிக்கிட்ட ஒரு படம் அது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. சிலம்பரசனுக்கே ஒரு குறைவான சம்பளம் தான். இது காரணம் என்னென்னா, முழுக்க முழுக்க உலகநாயகன் கமலஹாசனுடைய பேனரில் ஒரு படம் தான் நம்ம வந்து நடிக்கிறோம். இல்லை கமலஹாசன் மட்டும் கிடையாது, அமரனில் சோனி ரெட்ஜெயின் இவங்க எல்லாம் இருக்காங்க. வந்து ஒரு பெரிய படமாக அது படமாக சரி. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த குருவி தலையில் பணங்காயை வைக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, குருவி தலையில் பாமே வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன என்ன காரணம் அப்படின்னா, சரி இப்போது நாயகன் படம் பண்ணும்போது கமல் சருக்கு 32 வயசு, ஆனால் அவர் கிட்டத்தட்ட 60 வயசு கதாபாத்திரம் வரைக்கும் அந்த படத்தில் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் கமல் சார். அதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரஜினி சார் பெரும்பாலான விஷயங்களில் பண்ணதில்லை. அதே மாதிரி தான் விஜய்க்கும். விஜய் வந்து மெர்சல் பண்ணும்போது ஒரு 40-45 வந்துருச்சு, லியோ பண்ணும்போது ஒரு 50 வயசில் தான் பண்ணுறாரு. இதை எதையுமே ஒரு 30 வயசில் ட்ரை பண்ணல அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் இப்போ பண்ணுறது அந்த வயசு முதிர்வையும் தாண்டி சில இடங்களில் வந்துட்டு அவர் ஆக்ரோஷமாக கத்தும்போது இது அஜித் பண்ணால் நல்லாயிருக்குமோ, விஜய் சேதுபதி பண்ணால் நல்லாயிருக்குமோ, அந்த ரகம், அதாவது வந்துட்டு இந்த கமல் அஜித் விஜய் சேதுபதி சூர்யா இந்த ரகத்துக்கான கதை, இதை வந்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் விஜய் ரஜினி இவங்களுக்கு தப்பாக போயிடுச்சோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துட்டு இந்த டீசரை பார்க்கும்போது வருதில்ல சார். இல்லை நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு 40 வயசு ஆகிடுச்சு வந்து, ரைட், நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் வந்து கமலஹாசன் நாயகன் படும்போது இந்த வயசு ஒரு வயசான தோற்றத்தை எப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு அது சொல்லவே தேவையில்ல. ஒரு பிறவி நடிகன் நீங்கள் ரஜினி அதை மாதிரி ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்கள் போனா ஒரு கேள்விக்குறி, அதை விட்டுருங்க நீங்கள், அதை தாண்டி வந்து எங்கேயோ கேட்ட குரல், அதில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு வயசான இதுவில் வந்து அம்பிகா இறந்து போயிருப்பாங்க மனைவி வந்து, அதில் வந்து ரஜினி பிரமாதப்படுத்தியிருப்பார். அவரே நினச்சாரா வந்து இது எனக்கு கரெக்டாக சூட் ஆகுமா அப்படின்னு, நீங்கள் மேக்கப்லாம் போட்டு நீங்கள் எடுங்க, எடுத்து முடிச்சுட்டு அந்த அப்போலாம் வந்து நீங்கள் மானிட்டரில் பார்க்க முடியாதுங்களா, அந்த ஃபிலிம் வரைக்கும் கட் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி போட்டு காமிச்சாங்க ரஜினிக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா, நமக்கு வயசுக்கு ஒரு ஒரு மேன்லியான ஒரு லுக்கு ரஜினிக்கு ஆரம்பத்துலேருந்தே உண்டு. அதே மீறி இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்கிறோமா, இந்த மாதிரியான ஒரு வயசான கெட்டப்பு நமக்கு சரியாக வருமா அப்படின்னு டவுட் வந்த பிறகு அதையெல்லாம் அந்த அந்த போர்ஷன் வரைக்கும் ஒரு 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 ரீல்னு வச்சிங்களேன் எடுத்து போட்டு காமிச்ச பிறகு ஓகே செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அதனால வந்து நம்ம ஒரு ஒரு டீசரையோ வெறும் ஒரு கிளிம்ஸ் வீடியோவை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது. இதில் நாம் உட்காந்து இவ்வளோ பேசுகிற நமக்கே இருக்கும்பொழுது கமலஹாசன் சோனி ரெட்ஜெயின்ட் உள்ளே இருக்கிறது ரங்குன் பெரிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு மிகப்பெரிய, நீங்கள் சிவகார்த்திகேயன் கமலஹாசன் எல்லாரையும் தாண்டி ராஜ்குமார் பெரியசாமிக்கு தான் இது வாழ்வு. ஏன்னா ரங்குன் படம் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய கேப்பு, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சுது. அடுத்து வந்து ஒரு குறும்படம் பண்ணுறது கூட முடியலையே வந்து அப்படின் பொழுது அவருக்கு தான் பெரிய ரிஸ்க். அவர் உள்ளே இறங்கி சிவகார்த்திகேயனை எப்படியெல்லாம் காமிச்சு ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க, இல்லை எப்படியெல்லாம் இந்த படம் கனெக்ட் ஆகும், ஒரு முகுந்து வரதராஜனாக ஒரு பயோபிக்கில் நடிக்கும்போது அந்த மேஜராக இவரை எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து கன்வே பண்ணிப்பாங்க அப்படின்றத ஒரு டைரக்டர் அவர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சூப்பராக சொன்னீங்க சார். ரொம்ப அழகாக இன்னொன்று ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ரஜினிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது எங்கேயோ கேட்ட குரல்லன்னு. இதுதான் ரஜினிக்கும் கமலுக்கான வித்தியாசம் இல்லைங்களா, ரஜினிக்கு தான் பண்ணக்கூடிய கதாபாத்திரத்தின் மேலே வித்தியாசமாக இருந்துச்சுன்னா சந்தேகம் உண்டு, கமலுக்கு அதில் சந்தேகமே இருக்காது. அப்படியே சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டோம்னா சிவகார்த்திகேயனுக்கு சந்தேகம் உண்டு, விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டா சந்தேகமே கிடையாது. அவர் எப்பயோ லைக் சீதகாதியை பண்ணிட்டாரு, ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்துட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி சிவகார்த்திகேயன் சரி நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போம்னு நினச்சி பண்ணலாம்,
ராஜ்குமார் பெரியசாமியினுடைய பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு கூட இருக்கிறவங்க எது சொன்னாலும் கேட்டுக்கல. இப்போ நீங்கள் சொன்னீங்க கௌதம் கார்த்திக்னால தான் அந்த தயாரிப்பாளன்றதுனால ஓகே கௌதம் கார்த்திக் வச்சு பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம சிவகார்த்திக்கே நம்ம நண்பர் கிடச்சிட்டாரு நம்ம இவரை வச்சு ஒன்று பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால கூட வந்துட்டு சரி இந்த கதை இப்போ வந்துட்டு நல்லாயிருக்கு கதாபாத்திரத்துக்கு வேறு யார் செட் ஆகிறாரோ இல்லையோ நம்ம சிவகார்த்திக்கே நம்ம நண்பர் அவரை வச்சு போயிடுங்கிற மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிருப்போம். இல்லை நீங்கள் வந்து இன்னும் வந்து சிவகார்த்திகேயனை மேஜராக ஏற்றுக்கவே முடியல அந்த அது அதனுடைய வெளிப்பாடு நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு படம் பண்ணி 8 வருஷம் 9 ஆகுது பெரும் பசியோடு இருந்திருப்பார் ராஜ்குமார் பெரியசாமி. யார் வந்தாலும் ரைட்டை குள்ள மணி வந்தால் கூட நம்ம படம் பண்ணிவிடுவோம் ரேஞ்சில் அவர் இருந்திருக்காரு. அதே சமயம் வந்து நம்ம ஜெயிச்சாகணுன்ற ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் கமல் தயாரிப்பு உள்ளே வந்து சோனின்ற ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது ரெட் ஜெயினும் சேர்ந்துருக்குறாங்க சிவகார்த்திகேயன் ஒரு 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 நபரும் உங்களுக்கு கிடச்சிட்டாரு. இதுலேயும் ஒரு தோல்வி படம் கொடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி விட்டு நீங்கள் உள்ளே வெளியே அமைச்சிருவாங்க. நீங்கள் ஏன்னா ஊரில் போய் ஒரு கடை வச்சு தான் பிழைக்கணும். அது ராஜ்குமார் பெரியசாமிக்கு தெரியும் அவருடைய நண்பர் சிவகார்த்திகேயனுக்கு தெரியும். இப்போ இருக்கிற சினிமா வந்து அப்போ இருக்கிற சினிமாவே பார்த்தீங்கன்னா பலகட்ட டிஸ்கஷன் பலகட்ட முயற்சிகள் நம்ம டெஸ்ட் விட்டு இதெல்லாம் நடந்து தான் அப்பயே ஆரம்பிப்பாங்க. இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப இது இன்னைக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் கொண்டு வர்றது பெரும் சவாலான ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய நிறுவனங்கள் உள்ளே சேரும் பொழுது எவ்வளோ பேசியிருப்பாங்க எவ்வளோ டிஸ்கஷன் நடந்திருக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க இவங்க கூட மேபி எடுத்து கூட ஒரு பார்த்துருக்கலாம். ஏன்னா காஷ்மீரில் தான் கடந்த 2023 மே மாதம் தான் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தி முக்கால்வாசி படப்பிடிப்பு காஷ்மீரில் இடையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த G80 மாநாடு அங்கே நடக்கிறதுனால ஒரு பிரேக் விட்டு அமுச்சிட்டாங்க திரும்பவும் போய் எடுத்துன்னு வந்தாங்க. ஏன்னா லியோ கூட காஷ்மீரில் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து சிம்லாவாக காமிச்சிருந்தாங்க இமாச்சல் பிரதேசமாக எடுத்தது காஷ்மீர் கதையில் வந்து இமாச்சல் பிரதேசமாக இது முழுக்க முழுக்க காஷ்மீரில் குறிப்பாக அந்த இங்கே காஷ்மீர் அப்படின்னு சொல்லும்போது இந்திய சினிமாவில் அவ்வளோ படங்கள் வந்துருச்சுங்க 998 படம் வந்துருச்சு. நீங்கள் எல்லா மொழிகள்லையும் நீங்கள் தமிழில் மாஸ்டர் பீஸ்னால் ரோஜா தான். ரோஜாவை தாண்டி காஷ்மீர் பிரச்சனையை இது வந்து காஷ்மீர் பிரிவினைவாதி பிரச்சனையை பேசுகிறாங்களா மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய முழு ஸ்டோரியை சொல்கிறாங்களா அப்படி சொல்லும்போது அது டாக்குமெண்ட்ரி தரமாக மாறிடும். இப்போ அந்த பிரிவினைவாதம்ன்ற ஒரு விஷயம் வந்து முந்தைய படங்களுடைய சாயல் அது இந்தியா இருக்கட்டும் போஜ்பூரியாக இருக்கட்டும் அதனுடைய சாயல் இது உள்ளே வளர்ந்துடக்கூடாது. இதை மீறி கிளை கதை ஏதாவது உள்ளே வைக்கிறாங்களா? ஏன்னா ரெண்டு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முகுந்த் வரதராஜனுடைய கதையாக இருந்தால் கடைசியில் ட்ராஜடியான முடியும். ஆமாம் அது வந்து சிவகார்த்திகேயன் ஒத்துப்பாரா? எந்த மாசிரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த கதைக்கு அந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம சொல்லுதான் ஒரு எமோஷனலும் ஒரு சென்டிமெண்ட்டும் எங்கே கனெக்ட் ஆகுதோ அந்த படம் இட்டுது. அந்த மாதிரியான ஒரு வேலை இதில் செஞ்சுருக்காங்களா இல்லைனா கிளைக்கதையாக ஒரு கதை போகுதா? உதாரணத்துக்கு ஒரு அண்ணன் தம்பின் மாதிரியான ஒரு ஒரே ஊரும் உள்ள ரெண்டு பேர் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் நம்ம அப்போது ஒருத்தர் இதுவாகிறாரு இன்னொருத்தர் வச்சு பேலன்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு எந்த ஊரில் பெரும்பாலும் இந்திய சினிமாவில் மாஸ் ஹீரோக்கள் கடைசியில் கிளைமேக்ஸில் சாவரத்தை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது காலங்காலமாக இருக்குது. ஆனால் இந்த கதைக்கு அது தேவை அப்படின் பொழுது அதை எப்படி ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க அதுக்கு எப்படி சிவகார்த்திகேயன் ஒத்துக்கினாரு கமலுடைய பங்கு இதில் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுது உடனே தம்பி வராரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது இந்த துப்பாக்கியில் மொட்டை மாடியில் வந்து விஜய் ஒரு கதை சொல்லுவார். இந்த மாதிரி வந்துட்டு பார்டரில் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு இறந்துட்டான போது 10 நாளில் வந்துட்டு தம்பி திருப்பி வந்துட்டு பார்டருக்குள்ளே வந்தான் ஃபீல்டுக்கு வந்தான் அதுதான் வந்துட்டு எங்களோட தேசப்பட்டுன்னு சொன்னால் ஒரு சமயம் அங்கேயிருந்தே லைன் எடுத்துருப்பாங்களோ. உண்மையிலே வந்து உங்களை கொண்டு போய் ஒரு டிஸ்கஷன் உட்காந்து வைக்கணும்னு பார்க்கணும் எங்கெங்கிறதெல்லாம் பிடிக்கிறீங்க வந்து மேபி இருக்காது எனக்கு என்னென்ன ஒரு நீங்கள் சொல்கிறது ரைட் தான். ஒரு சாதாரண ஆடியன்ஸ் கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு சினிமா பத்திரிகையாளராக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் சும்மா ஒரு நம்ம சொல்கிறீங்களா உப்மா கம்பெனின்னு ஒன்று நம்ம தவறாக சொல்ல விரும்பலை. உப்மா கம்பெனின்னா நம்ம லோ பட்ஜெட்டில் எடுக்கக்கூடியவங்க அவங்களே உட்காந்து ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி பேசி 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 ஒரு கதையை வந்து இது பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இது ஓடுமோ அப்படின்னு அப்படி ஓடின படங்கள்லாம் கூட உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய நிறுவனம் இதுக்குள்ளே இவ்வளோ ஆட்கள் இருக்காங்க சிவகார்த்திகேயன் மாதிரியான இப்போ நீங்கள் அயலான் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தால் கூட எங்களுக்கு அந்த கையை கடிக்கலைங்க அந்த படம் வந்து லாபம்தான். மாவீரனுக்கு எதிரான ஒரு அந்த படம் சரியில்லைங்கன்னு சொன்னால் கூட 80 கோடி கலெக்ட் பண்ணதாக வந்து ஒரு புள்ளி வரும் சொல்லும்போது அப்புறம் டாக்டர் டானுடைய வசூல்லாம் தெரியும். அப்படி இருக்கிற ஒரு ஹீரோவை கொண்டு வந்திருக்காங்க ஒரு இயக்குனருக்கு ஒரு முக்கியமான படம் இதில் போய் காஷ்மீரில் படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரு படம் பொழுது இல்லை எவ்வளோ பேசியிருப்பாங்க. ஆனால் இதை எல்லாம் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் ஓடும் ஓடாதத நம்ம முடிவு பண்ணவே முடியாது. அதுவும் ஒன்று இருக்குது வந்து முடிவு நிச்சயம் முடிவு பண்ண முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக நீங்கள் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஓடிடி நிறுவனங்கள் வாங்காமல் இருக்காங்க. அது ஒரு பெரிய பின்னடைவு.
அதுவும் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய, நீங்கள் லால் சலாம்லாம் ஓடிடியே வைக்கலையாங்க, பெரிய இதுவாக இருக்குது. ரஜினி படத்துக்கே அந்த நிலைமை, ரஜினி படத்துக்கே அந்த நிலைமை. ஏன்னா ஓடிடி முன்ன மாதிரி இல்லை. நீங்கள் முதல்ல படம் ஓடட்டும் ஒரு வாரம், நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னா நான் வாங்கிக்கிறோன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ ஸ்ட்ரகிள், பிஸ்னஸில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே இறங்கி எல்லாரும் வேலை பார்த்துருப்பாங்க. சார், நான் ஏன் திருப்பி திருப்பி ராஜ்குமார் பெரியசாமிக்காகவே நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு பிரபுசாலன் ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது அவர் சொல்லுவார், என்னுடைய மொதல் ரெண்டு படம், அவர் வந்துட்டு மைனாலேருந்து தான் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பித்த மொதல் ரெண்டு படம் வந்துட்டு, ஒரு படம் வந்துட்டு அர்ஜுனோட, அந்த படத்தில் அவருக்கு அர்ஜுனுக்கு கதை சொல்லவோ அர்ஜுனை ஹீரோவாக்கவோ விருப்பமே இல்லை. தயாரிப்பாளனுடைய ப்ரெஷரு, அர்ஜுனுக்கு கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது, பண்ணுறாரு ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் கிங்குன்னு விக்ரம் வச்சு ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்துலேயும் ஒரு 18-17 வயசு பையன் தான் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் அதுவும் விக்ரமுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, ப்ரொடியூசர் ப்ரெஷரு, பண்ணுறாரு ஃப்ளாப். ஸோ இப்படி ஒரு ப்ரொடியூசருனுடைய நிர்பந்தம், ஹீரோவுக்கு கதை பிடிச்சிருதுன்னு சொல்லி வேறு வழியே இல்லாத மாதிரியான ஒரு நிலையில் பண்ணுற ஒரு சிக்கல் வந்துட்டு டைரக்டர்களுக்கு இருக்குது. இப்போ ராஜ்குமார் பெரியசாமி பார்க்கும்போது வந்துட்டு ஏற்கனவே ரங்கூன்லேயே நமக்கு அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு, மனிதர்கள் யார் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு படம் பண்ணிடுறாருன்ற மாதிரியான ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இங்கே எஸ் ஆர் நோன்னு சொல்கிறதுல வந்துட்டு ராஜ்குமாருக்கு வந்துட்டு கொஞ்சம் தயக்கம் இருக்குமோ. நான் ஏன் இதை கூட சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் மணிரத்னம் ஒரு இடத்துல சொல்லுவார், ரஜினி வந்துட்டு என்கிட்ட கேட்டார், இந்த பெரிய பழுவேட்டரை நான் பண்ணுறாடு பண்ணட்டுமா அப்படின்னு. ரஜினிகாந்த் கேட்டே மணிரத்னம் என்ன சொல்கிறாரு, எனக்கு தேவையே இல்லைங்கிறது தான். ஏன்னா இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு செட் ஆகும், இந்த புரிதலும் தெளிவும் மணிரத்னம் கிட்டே இருக்குது, ராஜ்குமார் பெரியசாமி கிட்டே இல்லையோ, அதனால் ஏதாவது இன்னொரு ஒரு சர்க்கிள் மாதிரி வந்துடுமோன்றதுக்காக தான் நான் இதை. உண்மையிலே அருமையான ஒரு விஷயம், அந்த பிரபுசாலமனுடைய அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன். இங்கே இப்போ ஒரு ரஜினி கேட்குறாரு, மணிரத்னம் மறுக்கிறாரு அப்படின்போது ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவலாக இருக்காங்க. அது மணிரத்னம் ஒரு பெரிய டைரக்டர், ரஜினியும் ஒரு சூப்பர் ஸ்டார், இந்த கேரக்டர் நீங்கள் தாங்க மாட்டீங்க வேணாலும் ரஜினி ஒத்துக்கிறார். நீங்கள் ராஜ்குமார் பெரியசாமி உண்மை உண்மையிலே சொன்னீங்க, ஒரு நல்ல மனிதர் கிடைச்சாரு அப்படின்றதுக்காக அங்கே ட்ராவல் ஆகிறாருன்னு பிரபுசாலமுடைய நிறைய பேருக்கு தெரியாது. வந்து கிங்கு தான் நிறைய முதல் படம் நிறைய பேர் நினச்சிருப்பா, கண்ணோடு காண்பதில்லான்னு ஒரு படம், அன்பாலயா பிரபாகரன் தயாரிப்பு, 99வது வருஷம் அந்த படம். அந்த படம் என்னென்னா, அன்பாலயா பிரபாகரன் அந்த படத்தின் அந்த படத்திற்காக அந்த படத்துக்கு முன்னாடி அர்ஜுனுடைய கால்ஷீட்டை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அவங்க தான் வைகாசி பிறந்தாச்சு படம். அப்போ அர்ஜுனுடைய கால்ஷீட் வாங்கி வச்சுருக்கும் போது பிரபு சாலமன் சொல்கிற கதை முதல் படம், இவரை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னும் போது வேறு வழி கிடையாது. பிரபு சாலமன் சொன்னது ரைட்டாக, நீங்கள் முதல் பட இயக்குனருக்கு உள்ள ஒரு பெரிய சிக்கல் அதுதாங்க. வந்து படம் கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஒன்று நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னீங்கன்னா ஹீரோ டேட் வாங்கின்னு வாங்கணுங்க, ஹீரோ கிட்ட கதை சொன்னீங்கன்னா ப்ரொடியூசர் பிடிச்சின்னு வாங்கினாங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிட மாட்டோன்னு. நீங்கள் அர்ஜுன் சொல்லும்போது கண்டிப்பாக அதில் இன்டர்ஃபியர் ஆகிருப்பார், வந்து அவருடைய தலையீடு இருந்திருக்கும். கிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். வந்து விக்ரமுக்கு நீங்கள் இப்போ சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு பையன் பண்ணியிருந்தா அது சூப்பராக இருந்திருக்குமோ. அதன் பிறகு கொக்கி லி படங்கள்லாம் பண்ணார், மைனாக தான் அவருக்கு தெரிய வந்தது. இப்போ கமலஹாசன், ராஜ்குமார் பெரியசாமி, அமரன், சிவகார்த்திகேயன் விவகாரம் அது மாதிரியான ஒரு சிக்கலுக்குள் வருமோ அப்படின் பொழுது கமலஹாசன் இருக்கிறதுனால ஒரு வேளை அப்படி மாட்டிச்சுன்னு வச்சுக்க, இது வந்து ஒரு வேளை இந்த படம் வந்து கமர்ஷியலாக இதுவாகலனாலும் ஒரு கல்ட் மூவியாக மாறும். ரொம்ப நன்றி. நேரத்துக்கு ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.